இப்போ நான் செய்ய போகிற ரெசிபி இட்லி தோசை அப்பம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும், ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். வாங்க என்ன ரெசிபின்னு பார்த்துல. இந்த ரெசிபிக்கு கடையில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் 4 தக்காளி பழத்தை நல்லா வதக்கிக்கலாம். அதாவது இது கூட சேர்த்துட்டு நல்லா மசீர வரைக்கும் வதங்கணும். அது கூட நம்ம வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து 2 கேரட்டை அதை வந்து நல்ல நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன், மெலிசாக கட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணி இந்த கேரட் வெந்ததுக்கப்புறம் இதில் 1 கப் அளவுக்கு நம்ம வந்து காளானி நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கொத்தமல்லி தலையும் இது கூட தூவிட்டு இதை வந்து கொஞ்சமாக நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் இந்த மாதிரி 1/2 கப் இல்லைன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துட்டு நம்ம வந்து இறக்க போகும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரைஸுக்கு மட்டும் இல்லை, டிஃபனுக்கு இட்லி தோசை அப்பம் எல்லாத்துக்கும் செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிஸ்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.